வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். மொதல் வீடியோ மணப்பாடு வீடியோ, அடுத்து வந்து பார்த்தோம்னா அதிசய மணல் மாதா சர்ச் வீடியோ. ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போது அதுக்கப்புறம் நம்ம இப்போது அங்கேருந்து 20 நிமிஷம் ட்ராவலில் உவரி போயிட்டுருக்கோம். ஸோ உவரியில் போயிட்டு அங்கே உவரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த உவரி கடற்கரை தூத்துக்குடியிலிருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ ட்ராவல் பார்த்தோன்னா 1 hour 51 minutes ஆகும். திருநெல்வேலியிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, 1 hour 19 minutes ஆகும். திருச்செந்தூர்லேருந்து பார்த்தோன்னா 41 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ ட்ராவல் டைம் பார்த்தோன்னா 54 நிமிஷம் ஆகும் இங்கே வர்றதுக்கு. நம்ம கடைசியாக போன அதிசய மணல் மாதா சர்ச்சிலிருந்து உவரி கடற்கரை 13.6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ ட்ராவல் டைம் ஒரு 23 நிமிஷம் தான் ஆகும். ஸோ மக்களே, நம்ம இப்போ உவரி வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க. உவரி என்ற பெயர் சரித்திர புகழ் பெற்றது அப்படின்னு கூறப்படுது. குறிப்பாக பண்டைய காலத்தில் மேலை நாடுகளுக்கு வாணிபம் இந்த உவரியிலிருந்து தான் நடைபெற்றிருக்கு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த உவரியில் வங்கக்கடலை ஒட்டி அமைந்துள்ளது தான் இந்த புனித அந்தோனியார் ஆலயம். இந்த ஆலயத்தினால் உவரிக்கு தென்பதுவை அப்படிங்கிற சிறப்பு பெயரும் கிடைச்சிருக்கு. இந்த ஆலயம் சுமார் 300 ஆண்டு கால வரலாற்றை கொண்டது. எந்தவித மத வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து வித மக்களும் இந்த ஆலயத்திற்கு வருவது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு அப்படின்னு கூறப்படுது. இந்த ஆலயத்தில் வெளியூர் மக்கள் தங்கி செல்ல அறைகள் வசதி, அன்னதானம் செய்ய, நேர்ச்சை விருந்து அமைக்க என அனைத்து வசதிகளும் இருக்குது. உவரி ஊர் மக்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் முதன்மையான தொழிலாக இருக்குது. ஸோ அந்த சர்ச்சோட பின்பகுதியில் பார்த்தோன்னா அருமையான ஒரு ஊர் அழகாக தெரியும் உங்களுக்கு. கடற்கரையோடு ஒட்டியே இந்த இடம் இருக்கிறனால பார்த்தோன்னா நல்ல ஒரு தடுப்பு சுவர் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த சுவர் மேலே நடந்து போகிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அழகான ஒரு சர்ச். இப்படி அந்த இடத்துல நின்னாலே ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸாக இருந்துச்சு இந்த இடம். Thank you.
சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வந்து இளைப்பாறுவதற்கு நல்ல அருமையான இருக்கைகளை அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கடல் காற்று அப்படி வீசும்போது அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெஷ் தாட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்ச்சை சுற்றி காத்தோட்டமாக நிறைய இடம் இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தான் இந்த உவரி. அதுலேயும் பார்த்தோன்னா பக்கத்துலேயே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு இறங்க நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக இறங்கி உள்ளே போய் பார்க்கலாம். குழந்தைகளோட வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிற்கணும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது சர்ச்சோட இன்னொரு பக்கம். உவரிய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ திருச்செந்தூர் திருநெல்வேலி இந்த பக்கம் வர்றவங்க கண்டிப்பாக இந்த உவரியை வந்து பாருங்க. ஸோ மக்களே, இந்த உவரி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இங்கேருந்து நம்ம கப்பல் மாதா அப்படிங்கிற இன்னொரு சர்ச்சுக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெரின் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ், பாய்.